1945 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி. உலகப்போர் முடிவுக்கு வரப்போவது மட்டுமல்ல, அன்றைய தினம் வரலாற்றில் பெரும் சோகம் நிறைந்த நாளாக அமையும் என்று யாரும் கற்பனையில் கூட நினைத்து பார்த்திருக்க மாட்டார்கள். அப்படியான நாளில்தான் ஜப்பானில் உள்ள ஹிரோஷிமா நகரத்தின் மீது உலகின் முதல் அணுகுண்டை வீசியது அமெரிக்கா. இதனால் ஹிரோஷிமா நகரின் 60% பகுதிகள் கண்மூடி திறப்பதற்குள் தரைமட்டமாயின. நொடிப்பொழுதில் 80,000 மக்கள் கொல்லப்பட்டனர். ஆயிரக்கணக்கான கட்டடங்கள் இடிந்து விழுந்தன. இந்த சம்பவம் நடந்த 3வது நாளில் மீண்டும் அமெரிக்கா தனது 2வது அணுகுண்டை ஜப்பானில் மற்றொரு கடற்கரை நகரமான நாகசாகியில் வீசியது. இந்த தாக்குதலில் ஜப்பானில் உள்ள சுமார் 50,000 மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டனர். அது மட்டுமின்றி அணுகுண்டின் கதிர்வீச்சின் காரணமாக பல மாதங்களாக தொடர்ந்து மக்கள் மாண்ட கொடூரமும் அரங்கேறியது. இறுதியில் ஜப்பான் பணிந்து சரணடைந்ததால் 2வது உலகப்போர் முடிவுக்கு வந்தது. இதன் மூலம் உலகளவில் அமெரிக்கா போர் ஆயுதத்தை கொண்ட வலிமை மிக்க நாடாக மாறியது. 2வது உலகப்போர் முடிவடைந்தவுடன் எஞ்சியிருந்த அணுகுண்டுகளை செயலிழக்க செய்ய முடிவு செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் வெடிக்காத போர்க்கால குண்டுகள், குறிப்பாக அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்து படைகளால் போடப்பட்ட குண்டுகள் போர் முடிந்து 76 ஆண்டுகளான நிலையிலும் ஜெர்மனியில் அவ்வப்போது கண்டுபிடிக்கப்படுகின்றன. மக்கள் வெளியேற்றப்பட்டு பெரும்பாலான குண்டுகள் வெடிக்காமல் நிபுணர்களால் செயலிழக்க செய்யப்படுகின்றன. இந்த நிலையில் ஜெர்மன் நாட்டின் முனிச் பகுதியில் 2வது உலகப்போரில் பயன்படுத்தப்பட்ட வெடிகுண்டு பெரும் சத்தத்துடன் வெடித்ததில் 4 பேர் படுகாயமடைந்திருக்கின்றனர். முனிச் பகுதியில் உள்ள டோனஸ் பெர்கர் பாலத்துக்கு அருகே ரயில்வே துறை சார்பில் கட்டுமான பணி நடந்து வந்தது. அங்கு பணியாற்றிக் கொண்டிருந்த சுரங்க தொழிலாளர்கள் 4 பேர் வெடிகுண்டு வெடித்ததில் படுகாயமடைந்திருக்கிறார்கள். 250 குள எடையுள்ள அந்த குண்டு 2வது உலகப்போர் முடிந்து 76 ஆண்டுகள் கழித்து வெடித்திருப்பது அப்பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இதனால் முனிச் பகுதியில் வேறேதும் வெடிகுண்டுகள் இருக்கிறதா என நிபுணர்கள் தேடி வருகின்றனர். இதற்கு முன் கடந்த 2017 ஜெர்மனியில் பிராங்க்பர்ட் நகரில் 1.5 டன் எடையுடைய பிளாக் பஸ்டர் குண்டு கண்டுபிடிக்கப்பட்ட போது 70,000 மக்கள் அப்பகுதியில் இருந்து வெளியேற்றப்பட்டனர். 2வது உலகப்போரில் பயன்படுத்தப்பட்ட அணுகுண்டுகள் ஜெர்மனியில் மட்டுமல்ல, அமெரிக்கா, பிரிட்டன், இந்தியா போன்ற நாடுகளில் இன்னும் இருக்கின்றன. அவை அனைத்தும் கடலிலும் மண்ணிலும் புதைந்திருக்கின்றன. அவ்வப்போது அணுகுண்டுகள் கண்டெடுக்கப்படுவதுடன் சில இடங்களில் வெடித்து பொதுமக்கள் பலியாவதும் தொடர்கதையாகவே உள்ளது. இந்த அணுகுண்டுகளை முறையாக அப்புறப்படுத்த உலக நாடுகள் நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே அப்பாவி மக்களின் உயிர் பறிபோகாமல் இருக்கும் என்பதே அனைவரின் கருத்தாக உள்ளது. வசந்தி, நியூஸ் 7, தமிழ்.